நிலவில் நீர் இருப்பதை கண்டுபிடித்தது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவதாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். திருச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய போது, அறிவியல் ரீதியாக நிலவு எப்படி உருவானது என்பதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருவதாக கூறினார். தற்காலிகமாக செயல்படும் விண்வெளி மையத்தை நிலவில் நிரந்தரமாக அமைக்க முடியும் என்றும், நிலவில் மனிதர்கள் விவசாயம் செய்யும் காலம் வரும் எனவும் அவர் தெரிவித்தாா்.